தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இருந்து கருத்துக்கரம் பற்றி வழி நடத்தும் காவேரி நியூஸ். பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி காவேரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். ஒட்டுமொத்த சமூகமுமே மேம்பாடு அடைவதற்கான அடிப்படை மற்றும் அறிவார்ந்த சாத்திய கூறுகளை அலாசும் தளம்தான் மாற்றத்தை நோக்கி. அப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி தளத்தில் இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு காவேரி அரசியல். தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த 4 மாநிலங்களைச் சேர்ந்த அனைத்து மக்களுமே எதிர்கொண்டிருக்கும் காவேரி பிரச்சனையினுடைய இறுதிக்கட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பில் நீர் குறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தண்ணீர் வருமா என்பதுதான் அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது. இன்றும் பல கேள்விகள் இது நிலவுகின்றன. அந்த கேள்விகளுக்கு விடை காணும் விதமாக இங்கே வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் யார் என்று பார்த்தால், பொன் கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருக்கிறார், வைத்தியலிங்கம் திமுகவிலிருந்து வந்திருக்கிறார், ராமமூர்த்தி பாரதி விகாசிலிருந்து வந்திருக்கிறார், பிரியன் மூத்த பத்திரிகையாளர், மற்றும் அருண பாரதி தமிழ் தேசிய பேரமைப்பு. இவர்கள் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டிருக்கும் பிரச்சனையை பற்றி விவாதிக்க காத்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள் என்ன என்று பார்த்து விடலாம். முதலமைச்சர் பழனிசாமியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. காவிரி விவகாரத்தில் சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். தமிழகத்தின் ஒட்டுமொத்த வாழ்வாதார பிரச்சினை பற்றி பேச பிரதமர் மறுப்பது அவமானத்திற்குரியது. எம்பிக்கள் அனைவரும் பதவி விலகி எதிர்ப்பை காட்ட வேண்டும் என மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். காவிரி வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். பிரதமர் சந்திக்க மறுப்பதாக கூறும் ஸ்டாலின் கருத்திற்கு அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. திரிபுரா மாநிலத்தில் சரிந்தது இடதுசாரி சாம்ராஜ்யம், தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது பாஜக. மேகாலயா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க பாஜக முட்டுக்கட்டை என புகார். சுயேட்சைகள் ஆதரவை பெற காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மேகாலயா பயணம். நாகாலாந்து பாஜக கூட்டணியில் விரிசல், ஆட்சி அமைப்பதில் இரு மாநில கட்சிகள் போட்டா போட்டி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். பத்திரிகையாளர் பிரியன் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன். இந்த காவிரி மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு. நீர் குறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த குறைக்கப்பட்டதை பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேசலை, அந்த நீராவது கிடைக்குமா என்பதில் தான் அதிக ஆதங்கம் நிலவுகிறது. இதில் உங்களுடைய கருத்து. அதிகம் பேசலை, அதிகம் பேசினோம், பட் இனிமேல் ஒன்றும் நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு பேசாமல் இருக்கோம், அவ்வளோதான். நேரம் கிடையாது. குறைக்கப்பட்டது கண்டனத்துக்குரியதுன்னு எல்லாருமே பேசியாச்சு. ஏன்னா சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு பூமிக்கடியில் இருக்கிற நீரை கணக்கில் எடுத்துன்னு நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. பெங்களூருக்கு வேண்டிய நீரை வந்து அவங்களோட பங்குலேருந்து கொடுக்கறதுக்குள்ள நம்ம பங்குலேருந்து கழிச்சிருக்காங்க. இது கடுமையான கண்டிக்கத்தக்கது. அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பாக இருந்தால் நமக்கு என்ன வந்தது, தமிழ்நாட்டுக்கு அது வந்து ஒரு ஆபத்தான விஷயன்றதை நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ கொடுத்துருக்கிற நீர் வரணும், அதுக்கேற்ற முயற்சிகளை எடுக்கணுன்றதில் இப்போது அதுதான் நீங்கள் ஸோ உங்கள் தலைப்பில் போட்டிருக்கிற மாதிரி காவேரி அரசியல் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக வந்து ஸோ பிரதமரை வந்து வலியுறுத்தணும், காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, ஏன்னா அந்த தண்ணி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த அளவாக இங்கே வரணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிற மாதிரி. தஞ்சாவூரில் இருக்கிற டெல்டா விவசாயிகளுக்கு அதை நீங்கள் சில விவசாயிகளுக்கு சில குழுக்களுக்கு வந்து ஓகே வரவேற்கலாம், இந்த தண்ணியாவது வரட்டுமே நினைக்கிறாங்க. ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டும் அதோடய கண்காணிப்பு குழுவும் கண்டிப்பாக தேவை ஆக்சுவலாக வந்து. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே 6 வாரத்துக்குள்ளே அமைக்கணும்னு சொன்ன பிறகு அதற்கான இப்போ 2 வாரம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. நடுவில் பிரதமரும் வந்துட்டு போனார். எதிர்கட்சி ஸ்டாலின் வந்து அவர் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு வலியுறுத்தணும்னா அதுக்குள்ளே கவர்மெண்ட்டே போட்டாங்க. அது நல்ல முயற்சி, அது எடப்பாடி எடுத்தார். எல்லா கட்சிகளும் கலந்துட்டு கவர்மெண்ட்டோட முயற்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னாங்க. அதுக்கு நடுவில் ஸ்கூட்டர் அம்மா ஸ்கூட்டருக்கு வந்தார் பிரதமர்.
அவர் முன்னாடியே ஒரு கோரிக்கையை வச்சார் அது மாதிரி காவேரி நிலத்தை, ஆனால் பிரதமர் வாயை திறக்கலை. அது கொஞ்சம் தமிழர்களுக்கு வந்து வருத்தமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் கூட ஒரு முதல்வர் ஒரு கோரிக்கை வச்சார்னா அதற்கான பதிலை வந்து சொல்வது வந்து ஒரு பிரதமருக்கு அழகாக இருந்ததை கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் நம்ம. பட் இது வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இப்போது தனிப்பட்ட முறையிலையும் வந்து எடப்பாடி நிச்சயமாக சந்தித்து இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கோட இதெல்லாம் சொல்லியிருப்பார் அவர். பட் ஆனால் பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு இதுவரையும் கிடைக்கல. இன்றைக்கி நடந்த இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து வெளியில் சொன்ன அறிக்கைக்கும் இப்போ ஜெயக்குமார் சொன்ன விஷயத்துக்கும் முரண்பாடு இருக்குது ஆக்சுவலாக. அப்போ எடப்பாடி தான் அதை கிளாரிஃபை பண்ணணும் என்னென்ட்டு, ஸ்டாலின் சொல்கிறது உண்மையா இல்லை ஜெயக்குமார் சொல்கிறது உண்மையான்ட்டு. ஏன்னா அவர்கள் எந்த விதத்திலும் பிரதமரை சங்கடப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமாக வந்து எடப்பாடி சொன்னதை மாற்றி வந்து ஸ்டாலின் அறிக்கை விடுற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அரசியலில் வந்து கீழிறங்கி போவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் பொறுத்த மட்டும் ஒரு கண்ணியமிக்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். ஆனால் இப்போ என்னென்னா நிலைமை என்னென்னா இப்போ நம்ம கடுமையாக ஒரு எல்லா அனைத்து கட்சியும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டிய நிலையில் இருக்கோம். ஏன்னா வந்து இங்கே வந்து நிதின் கட்கரி கூட அது அவ்வளோ சுலபத்தில் சாத்தியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் இனிமேலாவது இது வந்து ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்த வேண்டிய கட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லாருமே இருக்கிறதா வாய்ப்பே இல்லை. உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காவிரி பிரச்சனையில் இது வரைக்கும் நடந்ததை நம்ம விடுத்துட்டு இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தோம்னா ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளுமே ஒரு நிலையில் இருக்கு, காவிரி நீரை பெற வேண்டும் அப்படின்ற நிலையில இருக்கு. இதை அப்படியே கர்நாடகத்தில் பார்த்தோம்னாலும் அவங்க காவிரி நீரை தருவதில் அவங்க மாற்று கருத்தா இருக்காங்க. ஆனால் இதை முடிவெடுக்கக்கூடிய மத்திய அரசு இதற்கான ஒரு சரியான பதிலையோ இல்லை அதை அமைப்பதற்கான உச்சநீதிமன்றம் வரையறுத்ததையே கூட செயல்படுத்துவதற்கான ஒரு முனைப்பை காட்டாமல் இருக்கதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ இந்திய அரசை பொறுத்தவரை அதில் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கென்றே வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது தொடர்ந்து ஒரு பாகுபாடு ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னு நாங்கள் கருதுவோம். தமிழ்நாடுனா அது உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தாலும் அதை செயல்படுத்த மாட்டோம். இதுவே இதே போன்ற ஒரு தீர்ப்பு முல்லைப்பெரியார்லேயே வந்துச்சு. மூணு நீதிபதிகள் கொண்ட ஒரு தீர்ப்பு வந்தபோது ஐந்து நீதிபதிக்கு இது மாற்றினாங்க. நாங்கள் இப்போ அதை திரும்ப அதான் சொல்கிறோம், ரிவ்யூ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்போ மூணு பேர் தீர்ப்புக்கு எதிராக கேரளா சட்டம் போட்டாங்க, சட்டம் போட்டாங்க, அதெல்லாம் இது பண்ணாங்க. அந்த அதை அதுக்கு எப்படி இந்திய அரசு ரியாக்ட் பண்ணுது? இப்போ தமிழ்நாட்டில் இதுமாரி நாம் ஒரு பந்து நடத்துகிறோம்னு வச்சோம். கருணாநிதி ஆட்சியில் திமுக ஆட்சியில் 2007 சேது சமுத்திர திட்டத்துக்காக அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பந்து நடத்தினாங்க. ஒரு ஆளுங்கட்சியை பந்து நடத்தலாமான்னு சொல்லிட்டு இந்திய அரசு அங்கே உச்சநீதிமன்றத்தில் இது பண்ணி அதை கண்டித்தாங்க. ஆனால் உமன்சாண்டியும் இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையாவும் போராட்டம் நடத்தும்போது கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு தரப்பில் ஏதாவது சட்டமீறல் நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு சிக்கல் இருந்து குரல் கொடுத்தாலோ அதை வந்து அவங்க உண்மையாக எதிர்ப்பாங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமது இனத்துக்கு எதிரான பாகுபாட்டை இந்திய அரசும் உச்சநீதிமன்றம் கடைபிடித்து கொண்டே வருகிறது. அது காவேரி தீர்ப்பிலையும் வெளிப்பட்டுருக்கு, மற்ற சிக்கல்லையும் அது இருக்குது. ராமமூர்த்தி ஐயா உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ இவருடைய பதில் இல்லாமல் எல்லாருடைய கருத்தாகவும் இதாக இருக்குது. ஏன்னா மத்திய அரசு பாராமுகமாக தான் இருக்குன்ற கருத்து வலிமையாக ஒழித்துட்ருக்கு, நேரடியாகவே அதை பிரதமர்கிட்ட. இதனுடைய அண்மை சம்பவமாக பார்த்தோம்னா அனைத்து கட்சிகளும் போய் பார்ப்பதற்கான நேரம் கேட்டால் கூட ஒதுக்க முடியல, நீங்கள் சம்மந்தப்பட்ட துறை அமைச்சரை பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, முதல்ல ரெண்டு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒன்று முல்லைப்பெரியார், ரெண்டாவது காவேரி. முல்லைப்பெரியார் நிலம் வந்து அந்த டேம் உள்ளிட்ட நிலப்பகுதிகள் எல்லாமே வந்து என்னென்னா தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் தான் இருந்தது. அது யார் கேரளாவில் கொண்டு போய் சேர்த்தது? அது தமிழ் துரோகம் இல்லை. இல்லை நான் கேட்குறேன், இல்லை இல்லை, நீங்கள் வந்து இனவாதம் தமிழர்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா இதை கொண்டு கேரளாவுக்கு போய் கொடுத்தது யார், ஒப்படைச்சது யார்? இதே தமிழ்நாட்டோட அரசாங்கம் தானே. இல்லை இன்னும் எத்தனை காலம், எத்தனை காலம்ன்றது இல்லை. நீங்கள் வந்து என்னென்னா குடுமையை போய் இன்னொருத்தங்க கையில் கொடுத்துட்டு ஒரு வாரியமாக காவேரி ரிவர் அத்தாரிட்டி அப்படிங்கிற விஷயம் 1997 பேசப்பட்டது. அதன் மேல வந்து இவர பெரியாருக்கு டேமுக்கு மட்டும்தான் கேரளா சட்டம் போட்டதுன்னு இல்லை, அந்த இடைக்கால தீர்வு 1991 வந்தது, 1997 வந்து அதுக்கு ரிவர் அத்தாரிட்டி வைக்கும் போது என்னன்னா அப்பயும் வந்து கர்நாடக மாநிலம் வந்து அவங்க மாநிலத்தில் வந்து ஒரு சட்டப்பேரவையில் வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. இரண்டுமே உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட விஷயங்கள். இந்த அப்பர் ரைப்பேரியன், அதாவது இது வந்து தமிழ்நாடு கேரளா மட்டும், தமிழ்நாடு கர்நாடகா மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இந்தியாவில் வந்து இருக்கின்ற பெரிய பெரிய நதிகளான 18 நதிகளில் 16 நதிகள் மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ கிருஷ்ணா வாட்டர் எடுத்துட்டிங்கன்னா அது கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவும் சேர்ந்து பிரச்சனையாக இருக்கின்றது. மகதாயிலிருந்து கொண்டு வரணுன்ற எண்ணம் மத்திய அரசு இல்லை இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து நரேந்திர மோடியை மட்டுமே பின் பாயிண்ட் பண்ணுறது வந்து அரசியல் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய வாதம். ஏனென்றால் நீங்க தமிழ்நாட்டில் நிதின் கட்கரி சென்னைக்கு வந்தப்போ
நிச்சயமாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்கும் சொல்றாரு. நிதின் கட்கரி பார்த்தா உங்களுக்கு மந்திரியா தெரியலையா? அவரு எப்படி வந்திருக்காரு? இது வந்து அரசியல். ஒரே நிமிஷம், இப்போ அனைத்து மாநிலங்களும் காவி கொடி அப்படின்றது பிஜேபியினுடைய ஒரு ஒரு இதா இருக்கு. அதற்கான முயற்சி என்ன சம்பந்தம்ன்றது நான் சொல்ல வரல. தொலைக்காட்சியில் ஒரு கேள்வி கேட்கணும் இல்ல, அப்படி வரும்போது அரசியல். ஒரே நிமிஷம், நான் முடிச்சறேன், கேள்வி முடிச்சறேன். அதுக்காக தவறா இருந்தா நீங்க சுட்டி காட்டுங்க. அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போது தமிழகத்துல பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது தமிழர் நலன் சார்ந்த விஷயங்கள்ல பிரதமர் பேசாம துறை சார்ந்த அமைச்சர் பேசினா போதுன்றது ஏன்? இப்போ செயல்படுத்தக்கூடிய திட்டத்தை அமைச்சர் முதலமைச்சர் பிரதமர் பேசுறதுல என்ன தவறு இருக்க முடியும் நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் திரும்ப உறுதி கொடுத்தா நம்ம வந்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறோமா, பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யணும்னு நினைக்கிறோம்? இல்ல இல்ல, தமிழ்நாட்டுல அதான் எதுக்கு மரியாதைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து அவருடைய முதிர்ச்சின்மையத்தை தான் காட்டியிருக்காரு அப்படிங்கறது மட்டும். ஏன்னா முதலமைச்சர் வந்து இப்ப நான் திரும்ப கேட்கிறேன், இப்ப முதலமைச்சர் ஏன் அவர் சொன்னது சரின்னு சொல்லல இல்லன்னு சொல்லல, ஆனால் அப்ப ஜெயக்குமார் போய் சொல்றாரா? மந்திரி ஜெயக்குமார் போய் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து ஒரு மிக முக்கியமான பிரச்சனை, ஒரு அடிப்படையான விஷயத்துல கூட நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கறது தான் துரதிருஷ்டவசமாக எதிர்கட்சி தலைவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். வைத்தியலிங்கம் சார், இப்போ இன்னமும் வந்து இவர் பின்னர் முன்பு நடந்த விஷயங்களை பத்தி தான் சொல்றாங்க. மதுரையில் நடந்தது, முல்லை பெரியார், இந்த பிரச்சனைகள் தான் இருக்கு. அந்த அளவிற்கான சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கீங்களா? அதாவது பிரச்சனை வந்து திசை திருப்ப நண்பர் ராமமூர்த்தி விரும்பினால் அதுக்கு இரையாக கூடாதுன்னு நினைச்சாலும் பதில் சொல்லி அவனை என்ன முதிர்ச்சின்மையெல்லாம் பேசினார். அதாவது ஒரு முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவரை ஒரு முக்கியமான பிரச்சனை சம்பந்தமாக பேச வார்கள் என்று அழைத்தது போது கௌரவம் பார்க்காமல் எந்த இது எதையும் எதிர்பார்க்காமல் உடனடியாக கலந்து கொண்டு ஆலோசனை செய்வது ஆலோசனை சொன்னது தான் முதிர்ச்சின்மையா? அது பொறுப்பில் செய்யலா? உங்களுக்கு படவில்லையா? அடுத்தது சொன்ன ஆலோசனையும் அடுத்தது நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை தான் சொல்லியிருக்கிறோம். அவர் கேட்கிற முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, எடப்பாடி அவர்கள் முதலில் நீர்வளத்துறை அமைச்சரை பாருங்கள் என்று பிரதமர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் சென்று பார்க்க முடியுமா என்று கேட்டதுக்கு பின்னாலே தான் அது மறுத்ததாக எப்படி தான் பொருள்பட முடியும்? நான் பார்க்கல. நீங்கள் போய் அவரை போய் பாருங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்க்க தானே மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் முடிய முடியாது நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் அவரை போய் பார்க்க சொன்னாக்கா அவருக்கு தான் டிசைட் கேத்தாரியா என்ன? அதனால் இருங்க. இப்போ அது பிரச்சனை வந்து நான் அரசியலாக்கணுங்கிறதுக்கு வேற, ஆனால் அரசியலாக்கி தான் தீரணும்னு பண்ணி தான் ஆகணும். இப்போ பிரச்சனை என்ன, நமக்கு இப்போ நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தணும், இந்த ஒன்று தான் நமக்கு அஜெண்டா. பாக்கி அரசியல் பண்ணுறதெல்லாம் அப்புறம். ஆமாம், நமக்கு தேவை, நமக்கு தேவை. இப்போ வந்து நீங்கள் சொன்ன நண்பர் பிரியன் சொன்னது போல் அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும், குறைக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் அதையாவது உறுதி செய்ய முடியாதாங்கிற நேரம் தான் நம்ம இருக்கோம். இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு இறுதி தீர்ப்பில் மூணு விஷயங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்று 6A Act, அந்த நதிநீர் தாவ சட்டத்தினுடைய பிரிவு 6A விளக்குகிற பொழுது ஒரு தீர்ப்பை எப்படி அமுல்படுத்துகிறது என்ற அம்சம் அது. அது அதை பற்றி விழாவாரியாக விளக்கிவிட்டு, அது முந்தைய கர்நாடகம் சம்மந்தப்பட்டது கேரள சம்மந்தப்பட்ட தீர்ப்பை எல்லாம் விளக்கிவிட்டு, அதில் இதில் அந்த அமைப்பை அமைப்பது தான் இறுதி தீர்வாக இருக்கும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில். நம்பர் ஒன் சொல்கிறாங்க, ஸ்கீம் சொல்கிறாங்க. அதாவது சூட்டபிள் ஸ்கீம் டு இம்ப்ளிமெண்ட் த டிகிரி, தட் மீன்ஸ் காவேரி. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் குழப்பம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்பர் டூ, அது வந்து காவேரி நதிநீர் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பாக இருந்தாலும் அது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாகவே கொள்ளப்பட வேண்டும் என்பது இரண்டாவது அம்சம், கவனிக்க வேண்டிய அம்சம். அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இட் மஸ்ட் பி டீம்டு டு பி எ டிகிரி ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு. மூன்றாவது அம்சம், 6 வார காலத்திற்குள் இந்த ஸ்கீமை இவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்று கெடுவிடுத்துவிட்டு, நோ மோர் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் வில் பி கிவன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அது கால நீட்டிப்பு கூட தரமாட்டோம்னு சொல்கிறான். இப்படி உறுதிவிட இது இந்த குறைந்தபட்ச ஒரு தீர்வை தந்திருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்துவதற்கான வகைகள் ஆராயும் பொழுது அன்னைக்கே சொல்றார் கர்நாடக முதல்வர், இதை நாங்கள் நிராகரிக்கிறோம், அமைக்க மாட்டோங்கிறார். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சாமி ஒன்று சொல்கிறார், ஆள் ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நீங்கள் உங்களை அவர் என்ன சொன்னார் சுப்பிரமணிய சாமி, அவர் வந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்காது,
நீங்கள் வேணா கடல் நீரை மாற்றிங்க நான் வழி சொல்கிறேன் இப்படிலாம் போட்டு உளறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கொடுமைப்படுத்துகிறாரு, அரசியல் அதிகாரம் இருக்குது என்கிறார் ஒரு காரணத்திற்காக. எதை வேண்டுமானாலும் பேசலாம்னு சொல்லி அவங்க பல பேர் பல குரல்கள் பல குரல் மன்னர்களாக பல தலைவர்கள் பேசுவார். அதுக்கெல்லாம் பதில் உண்டு. இப்போ இருக்கிறது நாங்கள் வந்து அதிமுக அரசு இருக்கிறது, இதை அமல்படுத்தணும். இதுக்கு வழி சட்டபூர்வமான வழியையும் மேற்கொள்ள வேண்டும். சட்டத்திற்கு மேலே அரசியல் ரீதியான ப்ரெஷர் பண்ண முடியும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நான் இதில் வெற்றி பெற முடியும் என்பதற்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பாக இது என்ன வேறு வழி இல்லை இல்லைன்னா நாங்களும் ரிசைன் பண்ணணும், நீங்களும் ரிசைன் பண்ணுங்க, அடுத்த வருஷம் தேர்தல் என்ன நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து நிதின் கட்கரியோட ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப கஷ்டம் முடியாது அப்படின்லாம் சொல்லி நல்கிட்டு போய்டும். இது அமைக்கிற மூடில் இல்லை. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் இதற்கு முன்னாலேயே பல முறை மீறப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் இந்த உச்சநீதிமன்றமே கண்டுகொள்ளவில்லை. இந்த காவிரி நீர் நடுநீர் பிரச்சனையில் கூட பல முறை 2000 TMC கூட அது கூட 2002 TMC பல முறை உத்தரவு போட்ட கூட உச்ச நீதிமன்றம் வந்து காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு உத்தரவிட்டுட்டாங்க. நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் முகுல் ரோஹித் அவர்கள் வந்து ஒரு வாரத்தில் அமைக்கப்படும்னு சுப்ரீம் கோர்ட்டில் உறுதிமொழியும் கொடுத்தார். திரு தேவகவுடா அவர்கள் கர்நாடகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார். நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டாம்னு நம்முடைய பிரதமர் சொன்னவுடன் அடுத்த நாளே திரு முகுல் ரோஹித் போய் கோர்ட்டில் உங்களுக்கு வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு கிடையாது, அது நாடாளுமன்றத்துக்கு இரு அவைகளையும் கூட்டி விவாதிக்க வேண்டிய விஷயம். அது வரைக்கும் நம்முடைய பிரதமருக்கோ இந்திய நாட்டை ஆள்றவங்க யாருக்குமே அது தெரியல. திரு தேவகவுடாவோட எடுத்து சொல்லி தான் அவங்களுக்கு அது தெரியுது, அதை கொண்டு போய் சொல்கிறாங்க. அப்போ இங்கே எங்கே இருந்து வருது? தேவகவுடா யார் வேணாலும் சொல்லட்டும், எப்படி முகுல் ரோஹித் வந்து அங்கே சொல்லுவார் ஒரு வாரத்தில் அமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாருன்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் திரும்பி பேக் ஆகுறீங்க. அப்போ அது அப்படியே நிற்கிது. மறுபடியும் இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கு. உத்தரவில் 14 TMC தண்ணிக்கு மேலே நமக்கு குறையுது, 100,000 ஏக்கர் விவசாயம் குறையும் என்று நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, கொடுப்பது வரையிலும் நீங்கள் சரியாக கொடுங்கள். இப்போ அதுக்கு மேலாண்மை வாரியம் அமைத்து விட்டால் இப்பொழுது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய கர்நாடகத்திற்கு உண்டான நீரும் தமிழகத்திற்கு உண்டான நீரும் புதுச்சேரிக்கு உண்டான நீரும் கேரளத்துக்கு உண்டான நீரும் சரியாக அந்த மேலாண்மை வாரியம் பிரித்து கொடுக்கும். காரணம் என்னென்னா, மத்திய அரசாங்கம் அதிலே ஒரு முதன்மையான ஒரு அதிகாரியை நியமிக்கணும், மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவர். அதற்கு கீழே மத்திய அரசாங்கத்தினுடைய 2 உறுப்பினர்கள். அதுதான் காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் ஒரு தலைவர், 2 பேர் மத்திய அரசாங்கத்தினுடைய. இவங்க எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, அவங்களுடைய வேலை அதுதான், பிரிச்சு கொடுத்து யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த 4 ஸ்டேட்டினுடைய 4 பிரதிநிதிகள் அவங்க அதிகாரி தான், அரசியல்வாதி கிடையாது. இந்த 7 பேரும் கூடி கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு என்ன தண்ணி விடணுமோ, எவ்வளோ இருக்கோ இவ்வளோ தான் இருக்குது, சரி இவ்வளோ உங்களுக்கு சொல்லியிருக்கு, இல்லை இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக விடுவாங்க, பாகுபாடு இல்லாமல் போகும். ஆனால் இப்பொழுது பாகுபாடோடு நடக்கிற கர்நாடக அரசாங்கத்திற்கு ஆதரவாக அங்கு தேர்தல் வருகின்ற காரணத்தினால தன்னுடைய ஆட்சி அங்கே வர வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் செய்கின்ற சதிவேலை. ஏன்னா திரு நிதின் கட்கரி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே அமைக்க முடியாது எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் என்ன சொல்கிறேங்க, இதற்கு முன்னால் சண்டிகர்லேயும் ஹரியானாலேயும் பிரச்சனை, பஞ்சாப்லேயும். அப்போ அங்கே மேலாண்மை வாரியம் அமைக்கும் பொழுது 6 நாளில் அமைச்சிட்டாங்க, 6 மணி நேரத்தில் அமைக்க முடியும், 6 வாரம் பத்தாதுன்னு நிதின் கட்கரி சொல்கிறாருன்னா என்ன வேலை இருக்கு அங்கே? 7 மெம்பர் தமிழகம் ஏற்கனவே ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணிட்டாங்க, தன்னுடைய குழு உறுப்பினர் யார் என்பதை அறிவித்து விட்டாச்சு. அப்போவே 2016லேயே ஒரு பெரிய நிபுணர் ஒருவரை வைத்து நம்முடைய அந்த நீர் மேலாண்மை வாரியத்தில் பணிபுரிந்த ஒரு தேர்ந்த அதிகாரியை அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. கர்நாடகா செலக்ட் பண்ணியிருக்கணும், பாண்டிச்சேரி கேரளா பண்ணிட்டா, மத்திய அரசாங்கம் எவ்வளோ நேரங்க? 6 மணி நேரம் போதுங்க, 6 வாரம் பத்தாதுன்னு நம்ம நிதின் கட்கரி சொல்கிறாருன்னா அவர் மனசுக்குள்ளே அழுக்கு இருக்குது, எதையோ ஒன்றை மனசில் வச்சு சொல்கிறாரு. தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுங்க, மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு சொன்னால் கோதாவரியை கொண்டாந்து இணைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதாவது பட்டுக்கோட்டைக்கு வழி என்னங்கன்னு கேட்டால் கொட்டப்பாக்குக்கு விலையை சொல்கிறார் அவர்.
அப்போ தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்கன்னு இங்க இருக்கவங்க சொல்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி அதுல முதன்மையாக இருக்கிறது. நீங்க கேட்கல ஆண்ட கட்சின்னு முதல்ல நீங்க குறிப்பிட்டீங்க. நாங்க ஆண்ட பொழுது திரு ஜெகதீஷ் சட்டர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 9 டிஎம்சி தண்ணீரை நீங்க விட்டுட்டு தான் என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு விட முடியாதுன்னு சொன்னாரு. உங்களை பார்க்கறது மட்டும் இல்லை விடுறதுக்கு உண்டான ஏற்பாடை நானே பண்ணுவேன் மன்மோகன் சிங் சொன்னார். விட்டுட்டு வந்து தான் திரு செட்டர் அவர்கள் பிரைம் மினிஸ்டரை பார்த்தார். ஏன் அந்த அதிகாரத்தை நீங்கள் அப்போ கூட தேர்தல் தான் வந்தது 2013 அது 2014 தேர்தல் வரும் என்று தெரிந்து கூட தமிழகத்திற்கு தண்ணீர் விட வேண்டும் என்ற கட்டளையை எங்களுடைய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் போட்டார்கள். ஆனால் இந்த பிரதமர் ஏன் சந்திக்க மறுக்கிறார்? இப்போது முதலமைச்சரே சொன்னதாக மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். ஜெயக்குமார் இருக்கட்டும், அது ஏதோ ஒன்று ஒரு என்ன தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை விரோதம் அதுக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் பிரதமர் சந்திக்க மாட்டேன் என்று சொல்கிறார் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. தொடர்ந்து விவாதிப்போம் பொன்கிருஷ்ணமூர்த்தி. நேர்களே, அதாவது தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தருவதில் கொடுக்க அழுத்தம் கொடுப்பதில் மத்திய அரசு ஏன் தாமதப்படுத்துகிறது, இதில் என்ன அரசியல் இருக்க முடியும் என்பது போன்ற கருத்துக்களை தான் நம்ம விவாதித்திருக்கிறோம். விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Get the best of DTH channels and internet content on your TV. Presenting Airtel Internet TV. தொண்டு செய்யலாம் சார், யார் வேணாலும் செய்யலாம் மக்களுக்கு. அவர் அதிகாரத்தை மீறி தான் செயல்படுறாரு, இவங்களுக்கு கேட்கற திராணி இல்லை. முதல் பாண்டிச்சேரி, இப்ப தமிழ்நாடு, அவங்க விளம்பரத்துக்கோசம் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். குப்பையை கூட்டுறதெல்லாம் கவர்னர் வேலையா என்ன? கவர்னர்னாலே ஒரு ரப்பர் ஸ்டாம் தான். நல்லதானே சார், நல்லது யார் செய்தாலும் வரவேற்கணுங்க. இதுக்கு முன்னாடி எந்த கவர்னரும் அந்த மாதிரி பண்ணலனாலும் நம்மளுக்கு இது ஒரு புதுசா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப 234 பேர் நம்ம எதுக்கு தேர்ந்தெடுத்தோம்? அரசாங்கத்தையும் ஆட்சியாளையும் மிரட்டுறதுக்கு ஒரு பொம்மையா கொண்டாந்து கவர்னர் இங்க நீங்க செயல்பட வர்றீங்க. இது இப்ப ஆளு மாநிலங்கள்ல இதே ஆளுநர்ல இதே மாதிரி கலப்பணி ஆட்டுறாங்களான்னு சொல்ல முடியுமா? அவர் ஒன்றும் பிஜேபி கட்சி கொடியத்துல வந்து ஒன்றும் பண்ணல. இது மோடியோட தந்திரம் சார். அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய இந்தியாவுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு தந்திரம் வந்திருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் யாரும் ஏமாற மாட்டாங்க, எல்லாரும் சுயமரியாதை இருக்கு, நிச்சயமா நல்லதா நடப்பாங்க. மெரினா பீச், மக்களின் குரல், சனி மற்றும் ஞாயிறு காலை 9:30 மற்றும் 11:30. மாற்றத்தை நோக்கி தொடர்கிறது இடைவேளைக்கு பிறகு. காவிரி அரசியலை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து விவாதிக்கலாம். அருண பாரதி, உங்கள்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ ஒருவேளை இதை தாமதப்படுத்துறதுனால எந்த வகையான ஆதாயத்தை பிஜேபி பெற முடியும்? பிஜேபியை பொறுத்தவரையும் அங்கே தேர்தல் ஆதாயம் முதன்மையாக இருக்கிறத சொல்றாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து இப்போ நம்ம தேர்தல் ஆதாயம்னா எனக்கு புரியல. இப்போ இந்த தமிழகத்துக்கு தண்ணீர் வழங்காததுனால அவங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைச்சிருக்கு? அதான் நான் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தேர்தலை தாண்டி ஒரு ஆதாயம் இருக்கு. தமிழ் இனத்தை வஞ்சிப்பது என்பது தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய போக்காகவே இருக்கிறதா நாங்கள் கருதுறோம். இப்போ இந்த தேசிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய கட்சிகள் தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு இப்போ வந்து வடகிழக்கு மாநிலங்களில் வந்து இதே மாதிரியான பாகுபாடு நடக்குது. சீக்கியர்கள்கிட்ட இப்படி நடக்குது, அதே போல காஷ்மீரிகள்கிட்ட இப்படி நடக்குது. இதனால் அவர்கள் அடையும் லாபம், அதாவது இந்திய இப்போ வந்து சிங்களர்கள் வந்து ஏன் தமிழர்களை கொள்றாங்க, அதெல்லாம் என்ன லாபம் இருக்குது அவங்களுக்கு? என்ன லாபம் இருக்கு? சிங்களர்கள் தமிழர்களை கொள்றான், தெரிஞ்சு சாவாங்கன்னு தெரிஞ்சே கொள்றான், குண்டு போட்டு கொள்றான், என்ன லாபம் இருக்கு? அப்படியான ஒரு இன ஒதுக்கல் தான் இதுன்னு சொல்றோம். இந்தியாவில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன புள்ளி வரும். 2011 சென்சஸ் கணக்கெடுப்புல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 174 கோடினு சொல்லி அதுல 11,000 பேர் தான் சமஸ்கிருதம் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 11,000 பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு திட்டங்கள் போடுறாங்க, காங்கிரஸ் போடுது, பிஜேபி போடுது, யாருடைய நலனுக்காக அது நடக்குது? அப்ப என்னன்னா அவங்க ரேஷியல் சார்ந்த ஒரு இன ஒரு இதோடு தான் இயங்கிட்டு இருக்காங்க. சொல்றது தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா? அல்லவா கிடையாது. நாம என்ன சொல்றோம்னா அந்த இந்துக்கள்னு சொல்றதை விட இருங்க, இந்த சமஸ்கிருத மொழிக்கான முக்கியத்துவத்தை எப்படி கொடுக்குறாங்க அவங்க? இந்திக்காவது கொடுக்கலாம்ல. இப்போ இந்தி வந்து 42% பேசுறாங்க, இந்தி திட்டம் கொண்டு வரலாம், புதுசாக ராக்கெட் விட்டா ராக்கெட் விடுறாங்க, சந்திராயன், மங்கள்யான், ஆரியபட்டா, சமஸ்கிருத பேர். அப்போ ஒரு ஆரிய சார்ந்த ஒரு தன்மை இந்திய அரசுக்கு டெல்லி அரசுக்கு தொடர்ந்து இருக்கு. அதை ரெண்டு கட்சிகளும் பிரதிபலிக்கிறாங்க, காங்கிரஸும் பிரதிபலிக்குது, பிஜேபியும் பிரதிபலிக்குது. முதல் சமஸ்கிருத ஆணையத்தை வந்து 56 நேரு தான் போட்டார். ரெண்டாவது சமஸ்கிருத ஆணையத்தை இந்திரா காந்தி போட்டாங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த வேத உபநிஷங்களை சொல்லிக் கொடுத்ததுக்கான பல்கலைக்கழகத்தில் ராஜீவ்காந்தி நிறுவனார். அந்த பாரம்பரியத்தை பிஜேபி தொடருது. அவங்க பொறுத்தவரைக்கும் இந்திய தேசிய கட்சிகளுக்கு ஒரு தொடர்ந்து தமிழர்களை சார்ந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பாகுபாடு காட்டணும், அவங்களுக்கு இதை செய்யக்கூடாது. இப்போ நிதி ஒதுக்கல்ல ஒரு பாகுபாடு இருக்குன்னு சொல்கிறோம், இப்போ காவிரி பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறோம்,
மீனவர்கள் இவ்வளோ பேர் சுட்டுக் கொள்கிறாங்க, அதை தடுப்பதில் ஒரு பாகுபாடு இருக்குது. இப்போ நிதி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இந்த மாதிரியான பாகுபாடு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாகுபாடு என்பது காவிரியில் எதிரொலிக்குது. அவ்வளோதான் நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறது என்னென்னா, அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அவங்களுக்குள்ளே இயங்கிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டி பண்ணும்போது அதை கட்சி விஷயம்னு சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆதாயம்னு எடுத்துட்டால் கூட வெறும் 28 எம்பிக்கள் தான் கர்நாடகத்தில் இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 58 எம்பி, இப்போ ராஜ்யசபா எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 58 பேர் வருவாங்க. அப்போ 58 பேர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஏன் 28 பேர் கொடுக்குறாங்க? என்ன தேர்தல் ஆதாயம் இருக்குது அவங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கிற எம்பிக்கள் எந்த மாதிரியான அழுத்தம் கொடுக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, எம்பிக்களுடைய இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாரும் ஒரே கருத்தில் இருக்காங்க. காவிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே குரலில் தான் பேசுறாங்க. அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஏதாவது செய்யணும்? நடவடிக்கைகளில் குறைவு இருக்குது. நமக்கு வந்து இங்கே செய்யலை போகலான்ற குறைபாடெலாம் இருக்குது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே கருத்து தான், கருத்து வேறுபாடெலாம் இங்கே எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சட்டமன்றத்தை கூட்டிய தீர்மானம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா விஷயங்களும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தாலும் நம்முடைய கருத்து டெல்லியால் மதிக்கப்படாது. இப்போ நீட்டில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை என்ன சாதாரண விஷயமா 7 கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் தான் தீர்மானம் போடுறாங்க. எங்களுக்கு வேணான்னு ராமூர்த்தி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். அப்போ என்னென்னா, நீட்டு வேண்டான்றோம் ஆனால் அது புகுத்தப்படுது. இந்த அதே போல் பார்த்தீங்கன்னா கதிராமங்கலம், கூடங்குளம் இதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் திணிக்கப்படுது. அதே போல் வேண்டும்னு சொல்வது தாமதப்படுத்தப்படுது. இது ஒரு சாமானியன் பார்வையில் எப்படி பார்க்கப்படும்? முதல்ல ஒரு சின்ன பதில் கொடுக்க எனக்கு அனுமதி கொடுங்க. ஏன்னா திரு பிரியனும் வந்து சகோதரரை எதிரொலித்தார். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் பொதுவெளியில் மெக்காலி புத்திரர்களும் மார்க்ஸ் புத்திரர்களும் எதிரொலிக்கலையே. சிங்களர்கள் வந்து அழிப்புன்னு சொன்னேன். தயவு செஞ்சு நீங்க பிரியன், நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளர், அவர் என்ன சொன்னார்னா மத்திய அரசு வந்து தமிழர்களுக்கு பாகுபாடுன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு? தமிழர்களை கொன்றது பொதுவெளியில வைக்கின்ற மிகவும் தவறான மற்றொரு வாதம், தமிழர்கள் வந்து இந்துக்கள் கிடையாது, ஊடகங்கள் மூலமாக வைக்கப்படுகின்றது. தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, சமஸ்கிருதத்துக்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு மாற்றுச் சிந்தனையாக இருந்தாலும் கூட பினராயி விஜயன் வந்து இப்ப கேரளாவில் காலடியில் வந்து ஆதிசங்கருடைய இடத்துக்கு முன்னாடி பேசும்போது அவர் சொன்னார், சம்ஸ்கிருதம் வந்து எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய மொழி அந்த அளவுக்கு அது எல்லா அனைத்து இந்தியர்களுடைய மொழி கிட. ஏனென்றால் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி ஒரு வேடர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். மகாபாரதத்தை எழுதியது மட்டும் இல்லாமல் 4 வேதங்களையும் தொகுத்த வேதவியாசர் ஒரு மீனவ பெண்ணுக்கு தான் மானாக பிறந்தார். ஆக எந்த விதத்தில் அது வந்து பிராமணர்களுடைய பாஷை அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவதூறாக பேசி ஒதுக்கி வைக்கிறார் என்பது தவறு. அதே மாதிரி தமிழகத்திலும் கூட இதே காஞ்சிபுரத்தில் வந்து சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் இருந்தது. ஆக ஒரு லாங்குவேஜ் ஆஃப் லேர்னிங், கற்பதற்கான ஒரு மொழியாகத்தான் சம்ஸ்கிருதம் இந்தியாவில் வளர்த்தெடுக்கப்பட்டது. நீங்கள் வந்து ஆங்கிலம்தான் வந்து ஒரு சிறந்த கட்டமைப்புக்கப்பட்ட மொழி என்றோ, இல்லை கடவுளுக்கு உருதுவில் தான் சாரி அரபியில் தான் வந்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னென்னா, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலக்கியத்திலிருந்து ஆரம்பித்து பல்வேறு விஷயங்களில் இருக்கின்ற ஒரு விஷயம் ஒரு சம்ஸ்கிருதம், அது இந்த நாட்டு மக்களுடைய அனைவருடைய பொதுமொழி. நீங்க சொல்ற பேசுறது இல்ல, பேசுறது இல்ல, பேசுற 11,000 பேர் இலக்கத்துல எத்தனை பேர் சமஸ்கிருதத்தை பேச, அதான் சொல்றேன், சமஸ்கிருதத்தை பேச வேண்டிய அவசியமே இல்ல சார், சமஸ்கிருதத்தை பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனால்தான் விஷயத்துக்கு ஏங்க இவ்வளவு கோடி ஒதுக்கணும், இவ்வளவு துறை, ஆமா அது ஒரு நிச்சயமாக கேள்வியா இருக்கு இல்லையா? அது கேள்விக்கு நான் பதில் சொல்லுகின்றேன். சாதாரணக்கு எதுக்கு ஒதுக்கிறீங்க நிதி? தயவு செஞ்சு அதனாலதான் சொல்லுகின்றேன். இது வந்து மெக்காலை புத்திரர்கள் தோல்ல வந்து இவர்கள் இந்தியர்களாக இருந்தாலும் சிந்தனை அளவில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக மாணிக மாதிரி ஒரு சிந்தனை தான் இது. அதுதான் மெக்களை புத்திரர்கள் என்று கூறுவேன். ஏனென்றால் அதான் திரும்ப நான் சொல்கின்றேன், சம்ஸ்கிருதத்தில் வந்து என்னென்னா இலக்கியம் இருக்கின்றது, அதில் வந்து விஞ்ஞானம் இருக்கின்றது,
ஆயுர்வேதம் இன்னைக்கு வந்து நீங்க வந்து மருத்துவம் பண்றீங்க, ஆயுர்வேதம் உலக அளவில் போயிருக்கீங்க, யோகா உலக அளவில் போயிருக்கீங்க, உயர்ந்தது சொல்றீங்க, நாட்டு கருதி இல்ல, நான் அத பத்தி பேசுறேன். காவிரிக்கான தீர்வு என்னன்றது கடுமையாக விமர்சனம் செய்கின்றார். பண்பாடு ரீதியாக இந்த நாட்டினுடைய மொழி அதை வளப்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை மட்டும் மாநில அரசாங்கத்தினுடைய அதற்கான தலைப்பு. அதனாலதான் சொன்னேன், நீங்க சம்பந்தமே இல்லாம சமஸ்கிருத மொழி அப்போ நீங்க வந்து இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோபப்படுறது இல்லை சார், நிச்சயமாக இது கோபப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏனென்றால் பொதுவெளியில தமிழர்களை ஹிந்துக்களை இழித்தும் பழித்தும் பேசுவதற்கு நீங்க சமஸ்கிருதத்தை திட்டுறதுக்கு யூஸ் பண்றீங்க. நீங்கள் வந்து சிந்தனை ரீதியாக யார், ஆங்கிலம் அவ்வளவு உயர்ந்த மொழியா, ஆங்கிலேயர்கள் அவ்வளவு உயர்ந்தவர்களா உயர்ந்த உலகத்துல உங்களுடைய சொந்த மொழியை நீங்க வளர்க்க மாட்டீங்களா? என்ன செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே செய்யல. தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒழிச்சு கட்டியாச்சு, தஞ்சாவூர்ல இருக்க தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒழிச்சு கட்டிட்டு ஹார்வர்ட்ல தமிழ் இருக்க வச்சு நீங்க தமிழை வளர்த்துருவீங்களா? துரஸ்தமான விஷயம். இப்ப இவர் வந்து திசை திரும்பி போகுது. அதாவது சமஸ்கிருதம், இந்து, இதெல்லாம் யாரு, இதை பற்றி எல்லாம் விவாதம் தனியா விவாதம் வச்சுக்கலாம். எனக்கு சமஸ்கிருதத்து என் மொழி அல்ல, அது யார் மொழியோ என் மொழி அல்ல. அதே இந்து மதம் வந்து என்றால் எனக்கும் இறைவனுக்கும் இடையிலே தரங்கள் தேவையில்லை. அது பற்றி எனது தமிழர்களுக்கு ஆன்மீகம் கற்றுக்கொள்வது அதில் நான் இறங்க விரும்பல. ஆனால் எனக்கு என்று தனி கொள்கைகள் இருக்கின்றன, அதை வலியுறுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அவ்வளவு. அது போட்டோம் பாதிப்போம். இப்ப இதை பொறுத்த வரைக்கும் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசுக்குமே கூட மோதல்கள் அதிகரித்து வருகிறது. இப்போ எப்படி நான் உதாரணமாக இப்போ இந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் கூட இந்த கொலீஜியம் நியமனம் பரிந்துரை செய்யப்பட்ட செய்த ரெண்டு நீதிபதிகளை வந்து ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு மறுக்கிறது. இது முதல்ல அவங்களுக்கு இடையில் யார் பெரியவர் அப்படிங்கிற ஒரு மோதலே கூட இருக்குது. இதுல அரசியல் யார் பண்றாங்க, யார் பண்றாங்கன்னா எல்லாரும் பண்றாங்க. மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை இவங்க ஒதுக்க மாட்டேறாங்க, ஒதுக்க மாட்டேறாங்க. அதாவது நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் கொண்டு வந்தாங்க, அதை வந்து பொலிட்டிக்கல் ஏத்துக்கல, பொலிட்டிக்கல் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, பார்க்கப்படுது. அதாவது இல்ல அதனால நீரா இல்ல அதனால இப்ப இப்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நேயர்கள், உச்சநீதிமன்றத்தினுடையக்கும் மத்திய அரசுக்கும் இடையே உரசல் மோதல் அதிகம் இருக்கிறது எல்லாவற்றிலும். ஒட்டுமொத்தமான சட்டபூர்வமான நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் செயல் தலைவர் சொன்னதை போல சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போடும், அதற்கு மேலே உடனடியாக போய் ராஜினாமா அமல்படுத்த முடியுங்கிறத உணர்வை ஒற்றுமையை காட்ட வேண்டும். இதுதான் உணர்வு, அதை நாம் அமல்படுத்துவோம் கண்டிப்பா. அருணாபாரதி உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்போ 6 வார காலத்திற்குள்ள உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பின்படி ஆணையத்தை அமைக்கணும். ஒருவேளை இப்போ மத்திய அரசு அதுக்கு இணக்கமான சூழல் இல்லை, அமைக்காமல் போச்சு அப்படின்னா இந்த தீர்ப்பு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது? தீர்ப்பு நடைமுறையில் இருக்குமா? அது எப்படி ஒரு சட்டத்தின் பூர்வமாக பார்வையில் எப்படி இருக்கும்? தமிழ்நாடு அரசு முதல்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடணும், மத்திய அரசு மேலே போடணும், நிதின் கட்கரி மேலே போடணும். நிதின் கட்கரி முதல்ல திரும்ப கோர்ட் தான் போயிடும், வேறு வழி இல்லை. இப்போ நாம் சட்டபூர்வமாக பேசுகிறதுனா அதுதான் பண்ணணும். இப்போ இதை தாண்டி அவங்க சட்டபூர்வமாக வேறு வழி கிடையாது. நாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு மூவ் பண்ணுங்கன்னு ஒரு பெட்டிஷன் போட்டால் இதெல்லாம் அவசியம் இல்லை. 5 பேர் போனது நம்ம வந்து இப்போ இது 3 பேரோட இருக்குது. இது 5 பேர் இல்லைனா 7 பேருடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு நாம் போகணுன்னு நம்ம வலியுறுத்துறோம். அதுக்காக வாய்ப்பு இல்லைனா உடனடியாக இதை வந்து நம்ம ஒரு கண்டெம்ட் அப்போர்ட் பண்ணணும். சொல்லுங்க, இந்த கண்டெம்ட்ங்கிறது எப்போ வரும்? உத்தரவை மீறினால் உத்தரவே 6 வாரம். 6 வாரம் வரைக்கும் நம்ம ஒன்று வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை 6 வாரம் பிறகு தான் கேட்குறேன், முடிந்த பிறகு தான் கேட்குறேன். முடிஞ்ச பிறகு தான், முடிஞ்ச பிறகு தான் அவங்க செய்யலைன்னா அது சொல்லுவோம். இப்போ கர்நாடகத்திலிருந்து நம்ம தண்ணீரை பெறணும், ஏன்னா அங்கே நதி உருவாகி வர்றதுனால நம்ம அதுங்கிறது வரணும். இப்போ நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவும் பாண்டிச்சேரியும் இந்த நீரை பெறுவதில் எந்த வகையான நிலையில் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நம்பி தான் அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை நம்பினா நமக்கு மேட்டூர் தமிழ்நாடு எடுக்கிற முடிவுக்கு அவங்க ஆதரவு தருவாங்கன்னு சொல்ல முடியும். ஆமாம், அதில் ஒன்றும் அவங்க பெருசாக இப்போ லோவர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் எல்லாருமே இந்த கேஸில் வந்து கர்நாடகா அகேன்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. இப்போ கர்நாடகா செயல்படுத்தலைன்னா அதுக்கு எதிராக பேசுறது தான் அவங்க எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய மாறுபாடுகள்லாம் கிடையாது.
இப்போ வந்து இப்போ நாராயணசாமி ஐயா கூட புதுச்சேரியில் அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டார். என்னன்னா அவங்க வந்து கேட்டதே புதுச்சேரி என்னன்னா அதிகரிக்கவே இல்லை, இருந்ததுன்னா அது என்ன கொடுத்துருக்கானோ அதை 2007 அவர் வரவேற்றுக்கலாம். இப்போ அப்போ வந்து எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ வந்து வரவேற்கிறோம்னு உச்சநீதிமன்றம் அதை உறுதி தான் படுத்திருக்கே தவிர புதுச்சேரிக்கு இன்க்ரீஸ் பண்ணலை, கேரளாவுக்கும் இன்க்ரீஸ் பண்ணலை. அப்போ இதில் என்னன்னா அவங்களும் இதை நம்ம கூட தான் சேர்ந்து நிற்பாங்க இந்த விஷயங்களில். அப்படிங்க உங்கள்கிட்ட கேட்கணும், அதாவது இப்போ குறுவை சம்பா சாகுபடிகளெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட குறுவை இல்லாமல் ஆகிப்போச்சு, சம்பா எப்பயாவது பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு விவசாயியாக பார்த்தானா நம்ம பேசுகிற இந்த அரசியல் சட்ட சிக்கல்கள், மத்திய அரசினுடைய அதிகாரம், மாநில அரசினுடைய அழுத்தம், இதெல்லாம் பார்த்து எனக்கு தண்ணி வருமானதான் அந்த விவசாயினுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி காவிரி படுகைகளில் மீத்தன் எடுக்கிற போன்ற திட்டங்கள் வருவதனால இது அதற்கான ஒரு திட்டமாக பார்க்குறீங்களா, இது நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்குறீங்க? இல்லை சார், இப்போது நடக்கிறத பார்த்தா ஒட்டுமொத்தமாக டெல்டா டிஸ்ட்ரிக்டே அழிக்கிற மாதிரியான ஒரு நோக்கம் தான் தெரியாது. அது பெட்ரோலியம் மண்டலமாக மாற்றுறது தான், அது மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிற விவசாய வளத்தை அழிச்சிட்டு பெட்ரோலியம் மண்டலமாக மாற்றணும். சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அந்த ஏரியாவில் வந்து பெட்ரோலியம் மண்டலமாக அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கேட்டால் வந்து ஸ்டாலின் காலத்தில் போட்டாங்க, இந்த பாட்டன் காலத்தில் போட்டாங்க, அது ஒரு கதையை சொல்லுவாங்க. இப்போ நடக்கிறது என்னென்னா 6 மாதத்துக்கு முன்னாடி கூட பெட்ரோலியம் மண்டலமாக அதை இப்போ இதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. இப்போ பெட்ரோல் வந்து நம்ம இறக்குமதி பண்றோம், அந்நிய செலவணி இதனால போகுது, நம்ம நாட்டில இருந்தே எடுத்தோம்னா இது ரொம்ப குறையுமேன்ற இதுக்கு பதில் 3 போகம் விளையிற நிலத்துல வந்து நீங்க அதை பண்ணி நிலத்தை பாழ் பண்றதா உங்க இதுவா சார்? வயத்துக்கு சாப்பாடு இல்லை, நீங்கள் பெட்ரோலை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னா வந்து இப்போ சொன்னார் அவர் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார், மன்மோகன் சிங் சொன்னார் ஜெகதீஷ் ஷெட்டர் தண்ணியை விட்டார் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் அதே இன்னைக்கு இருக்கிற மன்மோகன் சிங்கும் ராகுல் காந்தி சித்தராமையிட்ட வாய முடின்றியா சொல்ல வேண்டியதானே? ஏன் காவேரி மேனேஜ்மெண்ட் அமைக்க மாட்டேன்னு சொல்கிறார் அவர் காங்கிரஸ்காரர். பிஜேபி அதான் சொல்கிறாங்க, அவங்க இங்கே சொல்ல மாட்டாங்க தான், அங்கே போய் அது அங்கே அதான் சொல்லியிருக்காங்க. எடியூரப்பா அதான் சொல்லியிருக்கார், தேவகோடா அதான் சொல்லியிருக்கார், மே மாதம் வரையும் அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, மேனேஜ்மெண்ட் ரூமில் 6 வாரத்தில் அமைக்க மாட்டாங்க, மே மாதம் வரை அமைக்கவே மாட்டாங்க சார். ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம், அதை காரணமாக வச்சு தள்ளி போட்டுருவாங்க டிசிஷனை. அங்கே கர்நாடகா எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நடக்காது இது. தீர்ப்பு செல்லுமா இல்ல கேள்விக்குறியாகுமா? தீர்ப்பு வந்து நிச்சயமா 6 வாரத்துக்கு அப்புறம் கண்டெம்பிட்டிஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் போடணும். இந்த எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா தெரியல. குறைச்சிருக்காங்க சார் நமக்கான தண்ணீரை, குறைச்சிருக்காங்க. இப்ப அந்த தீர்ப்பு செல்லுமா இல்ல அது இதுவே இல்லைன்ற போது அப்புறம் அது எப்படி? இல்ல தண்ணி குறைச்சது விஷயம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தா கூட நமக்கு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட நியமிச்சு நமக்கு தண்ணி கொடுக்கற விஷயத்தை நம்ம பார்க்கணும். 6 வாரத்துக்குள்ள நீங்க சிஎம்பி அமைக்கணும் வேண்டாமா? அந்த சிஎம்பியை அமைச்சு நீங்கள் கொடுக்குறத வழிபார்க்க வேண்டாமா? நிச்சயமாக இந்த காங்கிரஸோ இந்த பிஜேபியோ அதை நமக்கு செய்ய போகிறதில்ல, அதான் உண்மை. நான் வந்து சும்மா நேஷனல் பார்ட்டிலாம் ஏதோ தமிழ்நாட்டுக்கு அக்கறையாக இருக்கேன், இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்க வேணால் என்ன வேணால் பேசலாம். சித்தராமையா ஏன் வாயை திறக்கிறார் முதல்ல? எடியூரப்பா ஏன் வாயை திறக்கிறார்? அவங்களுக்கு வந்து கட்சி மேலிடங்கள் சொல்லக்கூடாதா? இது குரூசியலான இஷ்யூ, ஏன்னா பேசுகிறீங்க? அவங்களுக்கு தெரியும் 6 மாவட்டங்களில் எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கிறதுல காவேரி வந்து ஒரு முக்கியமான இஷ்யூ. நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது, மே மாதத்துக்குள்ள மே மாதம் எலெக்ஷன் நடக்கும்போது குரூஷியலாக காங்கிரஸும் பிஜேபியும் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அவங்களுக்கு இங்கே அரசியல் பண்ண முடியாது, அங்கே தான் பண்ண முடியும் அவங்க. அதனால அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குறாங்க. சரி ராமமூர்த்தி ஐயா, உங்கள்கிட்ட இருக்கிற வெளிப்படையாக ஒரு விவாதத்தில் நீங்கள் இருக்கவே வந்து ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு கேள்வியோட ஒரு விவாதத்தில் வெளிப்படையாக வைக்க மாட்டாங்க அமைப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தை? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கடந்த கால 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளில் வந்து அவங்க வந்து பேசுகிறது மட்டும்தான், செயல்படுத்துறது எதுலையுமே இல்லை. காவிரி இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது இவங்க சொன்ன விஷயத்தில் செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால் எந்த விஷயத்தை பார்த்தாலுமே இருக்காது. ரைட், அது விட்டுருங்க. ஆனால் நிச்சயமாக நடக்காது அப்படின்னு பிரியன் அதை சொல்கிறார். ஏனென்றால் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கையை நாங்க நிச்சயம் செய்வோம் சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கள் ஒருத்தரான நிதின் கட்கரி சொல்லவே இல்லைங்க. நீங்க வந்து ஹிந்துல ரிப்போர்ட்ல இருக்கு I cannot give any assurance போட்டு அவங்க 3-4 பத்திரிகை வந்து ஒரு தலைவரும் மறுக்கவில்லை, நிதின் கட்கரி மறுக்கவில்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் மறுக்கவில்லை, இவர் இங்கே உட்காந்து மறுத்துட்டு இருக்கு. சொன்னார்ன்ற தகவல் என்ன சொல்றாரு? ஐ கேனாட் கிவ் எனி அஷூரன்ஸ்னு சொல்றாரு. இதுக்கு மேலே என்ன கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் அவர். ஒரு உச்சநீதிமன்றத்தில் நிமிஷம் வாரியம் அமைக்கப்படும், அதற்கான நடவடிக்கை நாங்கள் செய்வோம் சொல்றாரு. நடவடிக்கைன்ற வார்த்தையே வரல. தீர்ப்பே வந்துருச்சு, குழப்பமான பிரச்சனை இல்ல இல்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான முயற்சிகளை மத்திய அரசாங்கம் எடுக்கும், சட்ட ரீதியாக அது அமைக்கப்படுங்கிறத சொன்னாரா இல்லையா? அதாவது டைம் ஃபிரேம் மட்டும்தான் அவர் அசூரன்ஸ் கொடுக்கல.
இவங்க வந்து என்னன்னா, நீங்க வந்து உங்களுடைய சௌரியத்துக்காக, அதான் நான் முதல்ல சொல்கின்றேன், இது வந்து அரசியல் செய்வதற்காக முதலிருந்து திரும்ப திரும்ப சொல்கின்றேன், தமிழர்களுக்கு வந்து என்னன்னா அரசியலுக்காக தமிழர்களுக்கு பிஜேபிக்கு வருவதற்கான காரணம் ஒரு விஷயம் சொன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு விஷயம் சொல்லும், தேசிய தாங்கள் தமிழ் தேசிய இனவாதம் பேசுகிறவங்க அது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஆக வந்து எந்த ஒரு பிரச்சனையிலும் தமிழர்கள் ஒன்றாக நிற்க மாட்டார்கள்ங்கிறது நம்ம இன்றைக்கு ஒன்றா நிற்கிறோம். தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர எல்லாரும் ஒன்றா நிற்கிறாங்க. இன்னைக்கு காவிரி தண்ணி வேணும்னு பிஜேபிக்காரங்க மட்டும் தான் வேணான்றாங்க. நிதின்கட்கரி சொல்லாத உடனே திரும்ப திரும்ப சொன்னா சொல்றாரு. இதோ நீங்க சொல்லுங்க, மீண்டும் சொல்லுகின்றேன், ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பொய் சொல்றதுனால மட்டுமே அது உண்மை ஆயிடாது. நாங்க சொன்ன விஷயத்தை முழுசா பாருங்க. நீண்ட காலதாமதத்துக்குள்ள வரும்ல, எழுபத்தினால நீங்க கேஸ் வாபஸ் வாங்கினது தமிழர் துரோகமா இல்லையா? இன்னைக்கு எதுக்கு சார் தீர்ப்பு வரும் வரையில அவங்க செயல்பாடு சொல்றீங்க. நான்காம் தர பேச்சாளரை போல நான் பேச விரும்பல. இதெல்லாம் நீ போல அதுல என்ன பேச்சு சம்பந்தம் இல்லாம இப்ப இப்ப அதுவா பிரச்சனை? 24 இப்ப அதுவா பிரச்சனை? இப்ப ஹவ் டு இம்ப்ளிமென்ட் இந்த பிரச்சனை? அது இல்லங்கற 24 நீங்க கேஸ் வாபஸ் வாங்களதனால பிரச்சனைக்கு காரணமே. இப்ப வந்து இப்ப இப்ப பின் சிந்தனையே இல்லாம கேஸ் யார வாபஸ் வாங்க? இதே போல இதே மாதிரியான வாதம் இது அது ஓரளவு நானும் கட்டுப்படி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் முடியல. ரொம்ப முட்டாள்தனமான வாதம் இல்ல இல்ல. இறுதி தீர்ப்பு அமல்படுத்தணும்னு சொன்னாக்க நீங்க வந்து ஆதியில இருந்து சொல்லலாம் 24 நீ ராஜா காலத்துல இருந்து சொல்லலாம். ஒரு முடிவு சொன்னா இது வந்து இப்ப அமல்படுத்த போறீங்கிறதுக்கான வாக்குறுதி கொடுங்க தேவையில்லாத இவர்களுடைய பிழைப்பே ஏதாவது பிரச்சனை திசை திருப்பி விட்டு ஊரை ரெண்டுபடுத்தி இது மாதிரி கொள்ளையடிக்கிற மதவாதத்தை தூண்டி விட்டு எரிகிற எண்ணெயிலே அவர்களுக்கு வந்து அப்படி அந்த மீடி பத்த வைக்கிற கத்து சித்தராமையும் அவரும் காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி அவர் சரியா கேட்டாரு. ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்ண முடியல? அங்க உள்ள நிலைமை வேற, இங்க நிலைமை வேற. ஒரே அதே கிருஷ்ணமூர்த்தி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்? நாம் முடிவு பண்ணுவோம். திரு பிரியன் அவர்கள் வந்து மன்மோகன் சிங்கோ ராகுல் காந்தியோ ஏன் கேட்கலன்னு சொல்றாரு. இது வந்துங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை வந்து அரசாங்கம் எப்படி அன்னைக்கு ஷெட்டரை வந்து பிஜேபியினுடைய முதலமைச்சரை பிரதமராக இருந்த காங்கிரஸ் பிரதமர் வலியுறுத்தினாங்க, அதே மாதிரி இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடியவர் சித்தராமையாவை வலியுறுத்தணும். அதை விட்டுட்டு ஏன் காங்கிரஸ் வந்து அவர்கிட்ட சொல்லலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஏற்புடைய கருத்து இல்லை. திரு பிரியன் அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர் அவர். ஆனால் மன்மோகன் சிங் ராகுல் காந்தி ஏன் சித்தராமையா கிட்ட போய் சொல்லலைன்னு கேட்கறது வந்து அது சரியான வாதமாக சித்தராமையா பிரதமர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? உங்க கட்சி தலைமையிடம் தான் சொல்ல முடியும் பேசாதீங்க.
சார் நான் சொல்றத உள்வாங்கி அன்னைக்கு பிஜேபில இருந்து செட்டருக்கு யாராவது சொன்னாங்களா தண்ணி விட சொல்லி சொல்லி இருந்தா விட்டுருப்பாரா செட்டரு சார் அரசாங்கம் ஆணையிட முடியும் சார் கட்சி ஆணையிட முடியாது அரசாங்கம் ஆணையிடணும் கட்சி சொல்ல வேண்டியதானே சித்தராமையா சார் கட்சி சொல்ல முடியாது சார் ஏன் சொல்ல முடியாது சொல்ல முடியாது கட்சி சொல்லாத கண்ட்ரோல் இல்லையா கட்சி சொல்ல முடியாது சார் சொல்லாது சொல்லாது சார் சொல்ல முடியாது கட்சி சார் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் பங்கீடு தொடர்பாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற ஒரு தொகுப்பினை பார்த்து விடலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஆனா அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. பிஜேபி அரசு அதை மனசில் வச்சுக்கிட்டு, அப்புறம் கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் வருது, அதையும் மனசில் வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் எப்படி அப்படின்னா ரெண்டாம் தாய் பட்சமாகவே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, கொண்டு வராங்க அப்படியே தான் அவங்க நினைப்பே அது அப்படி தான். அந்த ஒரு ஸ்டெப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஸ்டெப்புங்கிறதே கிடையாது. காவிரி மேலாண்மை அமைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து திருப்பி கொடுத்துச்சு, ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த இதுவுமே ஸ்டெப் எடுக்கவே இல்லை. பிஜேபி அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த ஸ்டெப்புமே எடுக்க போதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் வந்து சட்டசபை தேர்தல் வரப்போகுது, அதை மனசில் வச்சுக்கிட்டு அதனால் அந்த காவிரி மேலாண்மை இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே எலெக்ஷன் வரும்போது ஏதாச்சும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க தோத்துணும் அந்த பயத்தில் இது எதுவும் எடுக்க மாட்டாங்க. இது இன்றைக்கினது இல்லை, ரொம்ப காலம் விடாமல் வந்து நம்மளும் ஸ்டெப் எடுக்கணும் ஸ்டெப்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க மத்திய கருத்து. ஆனால் இது வரைக்கும் என்ன எடுத்ததாக இல்லை. இது இப்படியே என்ன நாலு நாளாக போது நம்மளுடைய நம்ம மாநிலத்துக்கும் அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு கருத்து வரப்பில்னா அதிகமாக தான் முற்றுமையே தவிர மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இதுக்கு மத்திய அரசு வந்து நடவடிக்கை எடுத்து சொல்லிட்டு தான் இன்னும் எடுக்கலை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் எடுத்ததாக தெரியல. சொல்லிட்டு இருக்காங்க எடுப்போம் அடுத்த வேலை செய்வோம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் இன்னும் எடுத்ததாக தெரியல. இந்தியா ஃபுல்லாக பிஜேபி வரணும் அப்படின்ற நோக்கத்துலதே இப்போ தமிழ்நாட்டுடைய தண்ணீரிலிருந்து நிதியிலிருந்து அனைத்து குறைக்கப்படுகிறது. அதனால் காவேரி மேம்பாட்டு நிதி வந்து அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபிக்காரங்க இங்கே இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை ராஜா தவுந்தரராஜன் போய் சொன்னால் அது அமைக்க சான்ஸ் இருக்குது. மற்ற யார் சொன்னாலும் அதர் கட்சி தானே, என் கட்சி வரட்டு நான் அமைக்கிறேன் அப்படின்ற நோக்கத்தில் தான் மோடி இன்றைக்கி செயல்பட்டு இருக்காரு. மத்திய அரசு இது வரைக்கும் அவங்க பண்ணுற மாதிரி தெரியல, மத்திய அரசு பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு கர்நாடகாவில் ஓட்டுவாங்கன்னு, அதனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கர்நாடகாவில் இப்போ அவங்க கால் உண்டுன்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்படி வாரியம் எப்படி அமைப்பாங்க? தமிழ்நாட்டு மக்கள் பாவம் செஞ்ச மக்கள், அவன் எப்பயுமே செத்துக்கிட்டே தான் இருப்பேன், அது அப்படி தான் கொண்டுகிட்டே இருக்காங்க. மத்திய சர்க்கார் இது வரைக்கும் என்ன நமக்காக என்ன நன்மை செஞ்சுருக்கு? மோடி எதையோ சொல்லிட்டு போவார், அவர் எப்படியாவது எங்கிட்டாவது உள்ளே வரணும்னு பார்க்குறாங்க, முடியல இல்லை. அதனால் இருக்கிறவங்கள அப்புறம் கிளச்சி விட்டுட்டு அதுக்கு முதலமைச்சர்கள் பார்த்து ஸ்டெப் எடுக்கணும். இவங்களும் அவங்கள பின்னாடி தான் நடக்கிறாங்க, அப்புறம் எப்படி இவங்க எப்படி ஸ்டெப் எடுப்பாங்க? ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த விவசாயிகளை காப்பாற்ற முடியும். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்த நிலையில் அதில் செயல்படுத்துவதற்கான தாமதம் மத்திய அரசு ஏன் தாமதிக்கிறது என்கின்ற கேள்வியை மக்கள் முன்னிலையில் வைத்தோம். அதற்காக அவர்கள் கூறிய கருத்துக்களை தான் நாம் பார்த்தோம். தொடர்ந்து விவாதத்தில் இணைவோம். பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இந்த மாதிரியான மக்கள் மனநிலை இருக்கும்போது யாருமே கட்சி சாராதவர்கள், ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அவர்களுடைய நிலையை விளக்குவாங்க, எந்த விதமான பொதுமக்கள் காமன் மேன் சொல்கிற கருத்துமே வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவதுங்க, காமன் மேன் சொல்கிறத நானும் ஏற்றுக்கிறேன். தமிழகத்திற்கு தண்ணி வேணுன்றது அவசியமான ஒன்று, குறுவையும் சம்பாவும் இதாக இப்போச்சு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இப்போ வந்து திரு எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் ஆண்டபோது குறுவையோ சம்பாவோ கருகவே இல்லை. ஏன் கருகலை தெரியுங்களா? கோர்ட்டில் வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் தண்ணி அது பாட்டில் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் நீதிமன்றத்திற்கு போனதற்கு பின்னால் அது வந்து அப்படியே நின்று போச்சு. அங்கே வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதம் பண்ணக்கூடியவர்கள் வந்து அந்த தண்ணி வர இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து நம்ம சட்டத்தின் உதவி நாடணும், ஆனால் சட்டம் சரியாக இருக்குதான்னா சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதையும் இங்கே கேட்கக்கூடிய நிலையில் யாருமே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரே சொல்கிறாரு அமைக்க முடியாதுங்கிறாரு, ஆனால் அமைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் வலியுறுத்துகிறோம். ஆனால் இப்போ சம்பாவும் குருவாவும் நமக்கு வந்து அது நல்லா விளையணும், அப்போ கடைமடை பகுதி வரைக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, கடைமடை பகுதி வரைக்கும் தண்ணி வரலை. காரணம் என்னென்னா, இடையில இடையில மண் அள்ளப்பட்டு நீர்பிடிப்பெல்லாம் பாழாகி கடைமடை பகுதி வரைக்கும் வரலை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆண்டபோது கடைமடை பகுதி வரைக்கும் பாய்ஞ்ச தண்ணீர் பாயலை.
அதே மாதிரி சகோதரர் ஒரு கருத்தை சொன்னார், மத்திய அரசாங்கம் வந்து தமிழகத்தை புறக்கணிக்குதுன்னு சொன்னார். மரியாதைக்குரிய அம்மையார் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் திட்ட கமிஷன் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஆன உடனே போனாங்க. போயிட்டு வெளியே வந்த உடனே நிதி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, நிருபர்கள்லாம் வந்து நீங்கள் நிதி திட்டக்குழுக்கு போயிட்டு வந்தீங்களா என்ன நினைக்கிறீங்க, நான் எதிர்பார்த்த வந்த தொகையை விட எனக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க. எப்படி மத்திய அரசாங்கம் புறக்கணிக்குது? ஒன்று, டாக்டர் கலைஞர் ஆட்சியிலங்க சாலைகள் மேம்பாலங்கள் எப்படிப்பட்ட மேம்பாலங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியோடு நிறைவேற்றினாங்களா இல்லையா? அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லை, மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பாராமுகமா? இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றி வாங்க, இந்தியா ஃபுல்லாக சுற்றி வாங்க, தமிழகத்தை போன்ற வளர்ச்சி எந்த மாநிலத்தில்? நிச்சயமா இந்த கருத்தை நான் இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். வைத்தியலிங்கம் ஐயா, பொதுவாக மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகம் வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி இது பிரதமர் கூட ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. இன்னமும் நாம தமிழ் வந்து சம்ஸ்கிருதத்தோட மூத்த தமிழ் சொல்லுவார், அப்ப அங்க பிறகு முதல குத்துவார். அது அவருடைய இல்ல, அவர் சொன்னதுக்காக சொல்ல, பொதுவாகவே அப்படிதான் பார்க்கப்படும். அது 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 நம்ம பொருட்படுத்த வேண்டிய நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஏன்னா இப்ப முதல்வர் கொடுத்த நிதி கேட்ட நிதியில கொடுத்துட்டாரு, என்ன அவர் கேட்டதுல 10 ரூபாய் கூட கொடுக்கல. நம்முடைய அவர் வேண்டப்பட்டவர், அவர் வந்து இன்னும் அவர் சொன்ன மோடி சொன்னதுனால தான் நான் துணை முதல்வர் பொறுப்பேற்றேன்னு ஓ பண்ணி சொல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த அளவுக்கு இணைத்து வச்சவர், இன்னமும் கண்ட்ரோல் தன் ஆதிக்கத்தை வைத்து கொண்டிருப்பவர். இன்றைக்கி அதனால் அவர் அரசியல் அஜெண்டாவே வேறு, அதுக்கெல்லாம் நம்ம போக முடியல. இப்போ பிஜேபியோட அஜெண்டா அரசியல் அஜெண்டா எதுனாலும் இருக்கட்டும், அது இன்னும் என்ன இன்னும் சொல்ல எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அஜெண்டா அரசியல் அஜெண்டா இருக்குல்ல, அது மாதிரி அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. அதே மாதிரி இப்போ நமக்கு தேவை என்னென்னா, இன்றைக்கி இப்போ 3 போகங்கிறது 1 போகமாக சுருங்கி போச்சு. அந்த 1 போகத்தை உறுதி செய்யறதுக்கு தான் இந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கான வழிகளை ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த 1 போகத்தை உறுதி செய்யறதுக்காக, இல்லைன்னா டெல்டா வந்து பெட்ரோலிய மண்டலம் அறிவிச்சது வந்து முதல்ல மத்திய அரசு வாபஸ் ஆகணும். இது வந்து இது இது உறுதியான இப்போ இதோட பெரிய கொடுமை என்னென்னா, ONGC எண்ணெய் கிணறுகள் அத்தனையும் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை கிணறுகளுமே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுடைய கிளியரன்ஸ் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்ற செய்தி, அதிர்ச்சியூட்டும் செய்தி வெளியாகி இருக்கிறது. இதை வந்து நீதிநீதிபதி பேராசிரியர் அவர்கள் ஒருத்தர் வந்து இது RTI கேள்விப்பட்டு அனுப்பிய கேள்வி கிடைத்த பதில். ஒற்றுமையே கேள்விக்குரிய, அதாவது இப்ப என்ன இறுதியா ஒன்னு இறுதி கட்டா என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் சட்டத்துக்கும் புறம்பாகவும் சட்டப்பூர்வம் முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கிற நிலைமையில நாம் வந்து தமிழர்கள் சட்டமன்ற அரசியல் ரீதியெல்லாம் மறந்து ஒற்றுமையுடன் இருக்கிறோம் காமிக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் தந்தால் தவிர இதை அமல்படுத்துவது நிச்சயமா உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். ராமமூர்த்தி, ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதில் முறையான அனுமதிகள் பின்பற்றப்படுவது என்ற ஒரு குற்றச்சாட்டு, மக்களுக்கு தேவையான திட்டங்களை முதன்மைப்படுத்தி அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபடலை, அதாவது மத்திய அரசாங்கம் ஈடுபடலைன்ற ஒரு குற்றச்சாட்டு, இது ரெண்டையும் BJP அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்திரா காந்தி காலத்திலேயே, இந்திரா காந்தி அம்மையார் வந்து பிரதம மந்திரியாக இருந்த காலத்திலேயே நரிமணத்தில் வந்து இயற்கை எரிவாயு பெட்ரோலியம் இதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் பின் வெவ்வேறு கிணறுகள் வந்து இது வந்து இங்கே மட்டும் எடுக்கலைங்க, நதிநீர் படுகைகள் அனைத்திலுமே எடுக்கப்படுகின்றன. ஆந்திர பிரதேசத்தில் வந்து கிருஷ்ணா படுகைகள் எடுக்கப்படுகிறது, கோதாவரி படுகைகளையும் எடுக்கிறது, இது மாதிரி நதிநீர் படுகைகளில் அது கிடைக்கிறதுங்கிறதுனால நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே அந்த பெட்ரோலியமோ இயற்கையோ இது வந்து மக்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நீங்கள் அரசியல் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அது அரசியல் பண்ணலாம். கூடங்குளம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்னு அரசியல் பண்ணுறதா இருந்தால் அதுவும் அரசியல் தான். ஆனால் தமிழர்கள் வந்து இதற்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா ஒன்றே ஒன்று தான், தமிழ்நாடு வளர்ந்துடக்கூடாது, தமிழர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முன்னேறிடக்கூடாது, சிந்தனை ரீதியாக அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி மட்டும் போதுமா, இயற்கை வளம் வேண்டாமா? இயற்கை வளத்தில் அதான் திரும்ப சொல்கின்றேன், இது வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் இதில் கோட் பண்ண விரும்புகின்றேன். நீங்கள் ரெண்டு விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து சாலையில் போகும்போது விபத்து நடக்கிறது அப்படிங்கிறதுக்காண்டு யாருமே சாலையில் போகாமல் இருக்க முடியுமா? வாகனங்களை பிரயாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? தொலைதூரங்களுக்கு போகணுன்னா நீங்கள் வாகனங்களை யூஸ் பண்ணி தான் ஆகணும், சாலைகளுக்கு போகணும். நாடு முன்னேற்றம் அடையினா இண்டஸ்ட்ரியலைசேஷனோ பொருளாதார வளர்ச்சியோ தேவை. இது வந்து என்னென்னா இதோ இது வந்து என்னென்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்காத அளவில் வந்து என்னென்னா இருக்கு விஷயமே தவிர, இதுக்காக இந்த விஷயமே கூடாதுன்னு சொல்கிறது. பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவிலிருந்து பொதுவாக ஒட்டு மொத்தமாக ஒரு நாளைக்கு எடுத்து செல்லக்கூடிய பணம் மட்டுமே 3,500 கோடி ரூபாய்ன்ற ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் எடுத்து தர முடியும். இந்த பானங்களை தவிர்த்து நம்ம பதநீர் கரும்புச்சாறு போன்றவர்களை நம்ம பருகணும் அப்படின்னா இது டாலர் மதிப்பு கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஒரு குறிப்பிட்ட தகுந்த குறையுன்றீங்க, இவ்வளோ யோசிக்கிற நீங்க? நிச்சயமா சுதேசி ஜாகரன்ஸ் இது இப்போ இல்லை, எனக்கு தெரிஞ்ச 1985 இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கின்றார்கள். ஆக
இந்த பன்னாட்டு உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில விஷயங்கள் உள்ள அனுமதிக்கப்படுகின்றதே தவிர்த்து அது அரசாங்கம் நிறுத்த முடியாது. ஆனால் பிரச்சாரத்தின் மூலமாக நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. சீன தயாரிப்புகளை நிறுத்தணும்னு சொல்கிறோம். சில விஷயங்கள் ஆன்டி டம்பிங்கில் சொன்னால் கூட சீன தயாரிப்புகளை பயன்படுத்தக்கூடாது, சீன பட்டாசுகளை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரசாங்கத்தில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே வந்து ஒற்றுமையாகத்தான் அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இப்போ நன்மைக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் செய்கிறோம் சொல்கிறீங்க இல்லையா. அப்படி சொல்கிறவங்க இதெல்லாம் செஞ்சோம்னாலே மக்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லையா, அரசாங்கம் உண்மையிலேயே மக்களின் நன்மைக்காகத்தான் செயல்படுதுன்ற நம்பிக்கை. நான் திரும்ப ஒரு விஷயம் வரலாற்று ரீதியாக சுட்டி காட்ட விரும்புகிறேன், வைத்திலிங்கம் சார் கோச்சிக்கூடாது. காவிரி பிரச்சனை ஆரம்பிச்சது 1870 தமிழகத்திற்குமான விவசாயிகளே ஒன்று சேர்ந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அரசியல்வாதிகளை தவிர்த்து. விவசாயம் பார்த்தோன்னா என்னுடைய விவசாயி தோழன் அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலை இருக்கு. ஒரு நிச்சயமா தீர்வை தேடிய நோக்கிய பயணம் அப்படின்னா எந்த மாதிரி இருந்தா தமிழகத்திற்கு தமிழ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எந்த நிபந்தனையும் இன்றி உடனடியாக செயல்படுத்தணும், அதுதான் முதன்மையான கோரிக்கை. தமிழ்நாட்டில் இதில் யாரும் மாற்றுக்கிறதோடு இங்கே இல்லவே இல்லை, எல்லாரும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபியோட இதை ஏற்றுக்கிறாங்க செயல்படுத்தணுன்றது. செயல்படுத்த மாட்டோம் என்பது தான் மத்திய அரசினுடைய கருத்தாகவும் கர்நாடகத்தினுடைய பிஜேபி காங்கிரஸ் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம இந்த நம்முடைய கோரிக்கையை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மன்னார்குடி ரங்கநாதன் அவர்கள் ஒரு முயற்சி, காவிரி குடும்பம்னு ஒரு முயற்சி எடுத்தார். கன்னட விவசாயிகளும் தமிழ்நாட்டு விவசாயிகளும் கூடி குழவே நாம் அதை பேசி வைக்கணும். அவங்க நேராக தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு காவிரியை நீங்கள் மறந்துருங்கன்னு சொல்லிட்டு போனார். இன்னி வரைக்கும் அந்த முயற்சி அவரே எடுக்கலை. இப்போ ரங்கநாதனே அதை விட்டுட்டார். என்னென்னா அவங்கக்கிட்ட பேசி பயனால் பேசினா அவங்க என்னென்னா காவிரியை மறந்துருங்கன்றதான் அவங்க சொல்கிறாங்களே தவிர உங்களுக்கான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கோங்கன்ற வார்த்தையை அவர்களிடம் யாரிடமும் வர மாட்டேன். சாமானிய மக்களிடமிருந்து அரசியல் தலைவர்கள்லேருந்து நீதிபதிகள்லேருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே குரல் தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, காவிரி பிரச்சனை வந்து நம்ம வந்து தண்ணீர் சிக்கலாக தான் பார்க்குறோம், அது தண்ணீர் பிரச்சனை கிடையாது, இன பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு கடைசி வாய்ப்பாக கொடுக்குறேன். இப்போ இந்த தண்ணீர் கிடைப்பதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை நம்ம என்ன மேற்கொண்டோம் அப்படின்னா, ஒருவேளை கிடைக்காம போனால் தமிழகத்தினுடைய என்னவாகும், மாற்று ஏற்பாடு திட்டம் ஏதாவது இருக்கா? இல்லை, முதல்ல வந்து இந்த காவேரி விஷயத்தில் அரசியல் அரசியல்ன்றது நம்ம பேசுகிறத விடணும். ஏன்னா அரசியல் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. காலையில் தூங்க எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரையும் நம்ம அரசியலை பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது, அரசியல்வாதிகள் இல்லாமல் யார் பேசுவா இந்த விஷயத்தை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தான் இந்த விஷயத்தை பேச முடியும். நீ இந்த பேசாத, நீ அதை பேசாதன்னு சொல்கிறதுக்கெல்லாம் கிடையாது. அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை பிரிந்து பேசதான் செய்வான், கருத்து வேறுபாடு இருக்கதான் செய்யும். அந்த கருத்தில் வந்து ஒற்றுமையை காண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அந்த ஒற்றுமை இந்த காவிரி விஷயத்தில் நமக்கு வந்திருக்கீங்க. ஸோ அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி நிச்சயமாக வந்து மத்திய அரசை வலியுறுத்தி இந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும். அதற்கான எந்த எல்லைக்கு வேணால் நம்ம போகணும். ஜனநாயக முறையில் அனுமதிக்கப்பட்ட எல்லா எல்லைக்கும் நம்ம போக வேண்டிய கட்டாயம் வந்து வரப்போகிற காலங்கள் ஏற்பட போகிறது. ஆனால் இங்கே இருக்கிற அரசு தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக மத்திய அரசை அண்டி படித்து கொண்டு இருக்கிற அரசாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த அரசால் எவ்வளவு தூரம் இந்த காரியத்தை எடுத்துகிட்டு போக முடியும்னு தெரியல. ஆனால் இதில் இது தவறி போகுமானால் மக்கள் சரியான பாடத்தை இந்த அரசுக்கு கற்பிப்பார்கள். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தில் ஒன்றாக இருக்குது. இதை பயன்படுத்தி கொண்டு தமிழக அரசு செயல்படணும். இல்லை, யார் வந்தாலும் ஒரே மாதிரி தான் செயல்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த அரசு தூக்கி எறியப்பட்டு வேறு அரசு வந்தாலும் அதனால என்ன? அப்படி கிடையாது, மக்களுக்கு கிடைச்சது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கீங்க, இதுவே வந்து இப்போ ஜெயலலிதா இந்த இடத்துல இருந்திருந்தா இல்லை ஒரு பவர்ஃபுல்லாக கருணாநிதி இருந்தால் விஷயம் வேறு மாதிரி இருக்கும். இவர்களுடைய அரசியல் நிலைமை அப்படி பார்த்துட்டு இருக்கோம். இவர்கிட்ட வந்து அரசியல் உறுதி கிடையாது, அதற்கான காரணம் நமக்கு தெரியும். அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த இவர்கள் சூழ்நிலை அப்படி இருக்கும்பொழுது இவர்களால் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக வற்புறுத்த முடியாது ஆக்சுவலாக வந்து. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து அதிர்ஷ்டவசமாக இவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு ஒற்றுமையை காட்டி இதை சாதிக்க வேண்டும். கர்நாடகா ரெபியூ பெட்டிஷன் போடுறத சாக்கா வச்சு மத்திய அரசு இது திசை திருப்பும். தமிழர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். நிச்சயமாக சார், பிரியன் உங்களுடைய இறுதி கருத்தாக எடுத்துக்கிட்டா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். எந்த ஒரு விஷயமே அரசியல் சார்ந்து தான், அரசியலை நோக்கி தான் போகணும், அரசியல் மூலியமாக தான் நடக்கணும் அப்படின்ற கருத்தை நடக்க முடியும், அதுதான் சரியாகவும் இருக்கும். இரண்டு மாநில இரண்டு எல்லா இரண்டு நாடுகளுக்கு இடையே சுமூகமாக இரண்டு மாநிலங்களாக இருப்பதனால்தான் முடியலையோ என்ற சிந்தனையே கேள்வியை இது எழுப்பிவிடும். இல்ல வேண்டாம், இது வேற தளத்துக்கு போது நம்ம நிறைவு செஞ்சிருவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமாக அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி.
நேர்களே, காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்டும் அதை பெறுவதற்கான முயற்சிகள் நம்முடைய தமிழக அரசியல்வாதிகள் ஈடுபடவில்லை, தமிழக அரசு ஈடுபடவில்லை என்ற குற்றச்சாட்டு வலுவாக வைக்கப்படுகிறது. இன்னும் காலம் கடந்து போகவில்லை. இதை பெறுவதற்கான முயற்சிகளையும் முன்னெடுப்புகளையும் ஆணித்தரமாகவும் தீர்க்கமாகவும் மத்திய அரசிடம் நாம் உறுதி செய்ய வேண்டும் என்கின்றதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட அனைவரும் விருந்தினர்களுக்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.